நாங்க இந்த ஊர்ல வந்து இந்த காலனி தொழில் தான் சொல்லி எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்ப ஒதுக்கிட்டாங்க நீங்க செருப்பு தைக்கிறவங்கடா நீங்க வந்து தனியா சொல்லி அப்ப இந்த சைடு எங்களை ஒதுக்கி விட்டாங்க அப்படியே நாங்க வேற வேற தெரியல அதனால ஒரு செருப்பு தொழிலா செஞ்சுக்கிட்டே வந்துட்டோம் நாங்கள் வந்து லெதர் செப்பலாக செய்வோம் ஃபுல்லாக ஆனால் வந்து வெளிநாட்டு வந்து வந்தது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் செப்பல் ஆனால் அது வாங்குறதுக்கு ஆள் இல்லை தொழில் எப்போ கொரோனா வந்ததோ அதுலேருந்து போயிடுச்சு எப்போ அந்த இந்த செப்பல் வந்துருக்குல்ல அதில் வந்து ஃபுல்லாகவே எங்கள் தொழிலே பாதிச்சாச்சு அருந்த சொல்லுவாங்க இந்த நாங்கள் எங்கள் ஜாதிக்காரங்கள்லாம் அதை தான் செய்வாங்க The COVID-19 pandemic has caused many problems to the Arunthatiyar caste and SC community, which has been making handmade leather chappals for more than 3 decades in Mettupalayam, a locality in Perambur, North Chennai. The capture of the domestic market by international brands through globalization resulted in lesser demand for leather chappals. The monopoly of footwear brands like VKC, Bata, and other players in the market has affected the livelihood of these chappal makers. The pro-corporate policies, demonetization, and the undesirable implementation of GST has worsened their situation. The pandemic-induced lockdown became the latest hit to their lives. NewsClick met some workers to understand their problems and demands. All on the anti, kai vela da sir, kai vela da. O chappal chennai ke old naal aao, old naal aao. Or moon man naal aao the chappal chennai naga. Or shoe chennai naga or moon man naal aao. இந்த ஊரில் குறைஞ்சது நாங்கள் ஒரு 4000 பேர் செஞ்சது இன்னைக்கு 50 பேர் இல்லை எல்லா ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி ஏன்னா இந்த இப்போ வேலை இல்லை உக்காந்து இந்த இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாள் ஆச்சு போனி ஆகி சும்மா அப்படியே சும்மா தான் உட்காந்துருக்கேன் இந்த நிலைமை எங்களுக்கு ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்குது எங்களுக்கு வேறு வழி இல்லை இப்போ நான் கூட பார்ப்பேன் முடிஞ்சால் தான் பார்ப்பேன் இல்லை நானும் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு இதுதான் மெயின் இதுதான் இந்த வருமானம் வச்சு தான் எல்லாரையும் காப்பாற்றினேன் திரும்ப வருஷம் வேலை வந்து எங்களுக்கு நேரம் காலமே கிடையாது எங்கள் இஷ்டம் தான் உக்காந்து வேலை செய்வோம் முடியலையா கொஞ்சம் நேரம் உள்ள பற்றிங்கிடுவோம் மறுபடியும் வருவோம் நைட்டு கூட நைட் அண்டே ஒரு காலத்தில் வெளில தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் செப்பல் தான் ஃபுல்லாக சப்ளை ஆயிடுச்சு அப்புறம் சினிமா துறை கூட இங்கேருந்து சப்ளை பண்ணாங்க அதுக்குன்னா அவங்க ஷூ இல்லை ஷூ எல்லாமே இங்கேருந்து மேடுப்பாளையம் தான் ஃபுல்லாக சப்ளை ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த கலர் செப்பலாக வந்ததுனால எல்லாம் எங்களை காலி பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க அதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் விகேசி விகேசி வந்து எங்களை சுத்தமா காலி பண்ணிச்சு மாதிரியான வேலைகள் தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது நடக்குது நிறைய இடத்துல இருக்கு சாலை இருக்கு திருச்சி இருக்கு தஞ்சாவூர் இருக்கு எல்லா எல்லா வேலூர் எல்லாம் எல்லாம் இதே நிலைமை தான் எல்லா மாவட்டத்திலும் இதே நிலைமை தான் எல்லாம் வந்து சொல்லுவாங்க எல்லாம் ரிலேஷன் இருக்காங்க வருவாங்க வேலூர்லேருந்து வருவாங்க தஞ்சையிலேருந்து வருவாங்க திருச்சியிலேருந்து வருவாங்க மதுரைலேருந்து கூட வருவாங்க எல்லா கோவையிலேருந்து வருவாங்க எல்லாம் வரும்போதுன்னு அதே சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல எங்களுக்கு எங்க அப்பா கருத்து அப்படியே வந்துடும் ஆனா எங்க பசங்களை அதை விடுறது இல்லை மாத்திரும் ஆமா மாத்திரும் போறாங்க அது மாதிரி தான் போயிடுறாங்க யாரும் இப்போ இதை விரும்ப மாட்டாங்க இதுதான் விரும்ப மாட்டேன்றாங்க தொழில் உன்னோடையே போயிட்டோம் அதனால கம்பெனிக்கும் போயிடுறாங்க லெதர் யாருமே யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க யூஸ் செஞ்சுற மாதிரி இப்போ வாங்குறாங்க அதை போட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம லெதரில் செய்த மனோ ரெண்டு ஸ்டிச்சிங் தச்சு கடா திருப்பி போட்டுக்கலாம் வேற வேலைக்கு இப்படி அது எப்படி 60 வயசுக்கு அங்கே இந்த கொரோனா டைமில் யார் தரா வேலை இதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணு ஏன் வருமானம் இப்போ எல்லாம் முன்னாடி வந்துச்சு அதுக்கு என்னன்னா விலைவாசி அதிகம் ஆயிடுச்சு இப்போ வேற வேற பெரிய பெரிய கம்பெனிங்கள்லாம் வந்துட்டு இருக்கு சீப் ரேட்டு கொடுத்துட்றாங்க அதனால வந்து எங்களுக்கு சுத்தமாக வியாபாரமே இல்லை அது இல்லையே மெட்டீரியல் அதிகமாக இருக்கு மெட்டீரியல் அதிகமாக போகுது இப்போ ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருளுக்கு வந்து அங்கே ஜிஎஸ்டி போட்டு தான் நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க இப்போ நமக்கன்ட்டு நம்ம எதுவும் இல்லை அதுதான் இப்போ அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கு கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒரு முயற்சி எதுவும் எடுக்கல இப்போ வந்து பெரிய பெரிய கடைங்க இருந்ததுல்ல அப்போல்லாம் வந்து சின்ன சின்ன கடைங்களாக இருந்தது இப்போ வந்து பெரிய பெரிய ஷோரூமுங்க ஆகிப்போச்சு அதனால என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன கடைகள் இருந்தது சின்ன சின்ன ஆளுக்களை நம்மளை பார்த்தாங்க இப்போ பெரிய பெரிய ஷோரூம்னு சொன்னோன்னே அவங்க பெரிய பெரிய கம்பெனி எதிர்பார்க்குறாங்க இப்போது ஏதோ வருதா வருது ஏதோ ஒன்று செஞ்சு அப்படி பிழைக்கிறோம் அப்படி போகுது இருந்தால் உண்டு இல்லைன்னா இல்லை தொழில் இப்போவே இல்லையா சார் தொழில் வருமானம் இல்லை ஒன்றுமே இல்லை
தச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர் வருவானா காத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு முதல் மாதிரி இல்லை, வேலை நடத்தலாமா இல்லை விட்டுலாமான்னு கூட எங்களுக்கு புத்தி வந்து வேற வேற புத்தி வேற வேற மாதிரியா போகுது. எனக்கு வயசு வந்து 56 வயசு. இது வரலாம் எந்த ஆட்சிக்காரனும் வந்து இது வரலாம் ஓட்டு வாங்கின்னு போகிறாங்க தவிர மறுநாள் வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு கால் ஓஞ்சுதா கை ஓஞ்சுதான்னு எட்டி பார்க்கறதுக்கு இல்லை. இதை முந்தைய போன வருஷம்லாம் நாங்கள் கொரோனாவில் சாப்பிட்டது வந்து மனுஷம்பி சாப்பிட்ட மாதிரி நாங்கள்லாம் யார் எங்கே சாப்பாடு போடுறாங்க எவன் எது ஓடி போன ஒரு பிஸ்கட் பாக்கெட் கடிக்குமோ அதை வாங்கி வந்தால் நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் தவிர ஒரு கட்சிக்காரன் எட்டி பார்க்கல யாரும் வந்து எட்டி பார்க்கல. ஆர்டர் இல்லாமல் இலவச காலனி திட்டம் தமிழ்நாடு அரசு இலவச காலனி பள்ளி சீருடைக்கு இலவச காலனி கொடுப்பாங்க இல்லையா, அது கூட இங்கே ஆர்டர் வந்து அதனால கூட ஒரு 300 பேர் 500 பேர் போயிடுச்சாங்க. 500 ஃபேமிலி போயிடுச்சாங்க. அதாவது மேட்டுப்பாளையம் வரைக்கும் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்றும் போயிடுச்சாங்க நம்மளுக்கு அது இல்லை, ஆனால் மேட்டுப்பாளையம் வரைக்கும் 500 ஃபேமிலி அந்த ஆர்டர் வரும். அது ஏதோ நாங்கள் செஞ்சு ஒரு மாதத்துக்கு ஒரு நல்ல சம்பளம் வந்தது. அது கூட தமிழ்நாடு அரசு டால்கோ அன்னு சொல்லி ஒரு அவங்க ஒரு நிறுவனம் இருந்தது. அதில் வந்து நாங்கள் இங்கேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதாவது எங்கள் சொந்த காசு போட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா எடுத்துகிட்டு போய் அவங்க எங்ககிட்டேருந்து வாங்கிடுவாங்க, வாங்கி அடிக்க காசு கொடுத்துருவாங்க. அதில் வந்து இன்னும் நான் யாரும் இல்லை இங்கே நான் அதுக்கு நாங்கள் ஒரு 200 பேர் போயிடுச்சோம். நல்லா இருந்தோம். ஈவினிங்கே காசு கொடுத்துரும், காலையில் கொடுத்தா சாயந்தரம் காசு வந்துடும். அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஷோரூம் இருந்தது அவங்களுக்கு, டாட்கோன்ற பேரில் ஷோரூம் வச்சு அவங்களும் அதனால கூட போயிடுச்சோம். அவங்களும் எங்களை அழிச்சிட்டாங்க. இலவச காலனி திட்டமும் அழிச்சிச்சு. அதெல்லாம் இருந்தால் மறுபடியும் ஒரு அளவுக்கு வரும், நல்லா கொஞ்சம் பிழைக்கலாம். இப்போ அதாவது ஜிஎஸ்டியில் இருக்கிறதுலவே அதிகமான டேக்ஸ் போட்டிருக்குது, வரி போட்டிருக்குது லெதருக்கு தான். நாங்கள் வந்து அப்போ ஒரு 100 ரூபாய் கொடுத்த லெதர் இன்னைக்கு ஒரு 20% போட்டிருக்காங்க நினைக்கிறேன். அவர் 120 ஒரு 1000 ரூபாய் வாங்கினா 200 ரூபாய் வந்துச்சு. 200 ரூபாய் கொடுக்குறது வந்து எங்களுக்கு வந்து அந்த விலை வந்து இங்கே எங்கள் செப்பல் ரெடி பண்ணி கொடுத்தா அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லை நீனா 300 ரூபாய்க்கு செய்தியாக இருந்தா இங்கேவே நாங்களே ரொம்ப குறைவான விலைக்கு தான் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வந்தால் போதுன்ற மைண்டில் தான் இருக்கிறோம். அடுத்த சந்ததிக்கு சேர்க்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அன்றைக்கி சாப்பிட்டுக்கு வந்தால் போதும். அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் ஜிஎஸ்டி போட்டு எல்லாத்துலேயும் ஒரு பேர் செய்கிறதுக்கு அப்போவோ இப்போ கணக்கு போட்டால் கூட குறைஞ்சது ஒரு 70 ரூபாய் அதிகமாக வந்து சேர்ந்தது. அந்த 70 ரூபாய் இங்கே வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்க முடியல, கஸ்டமர்கிட்ட வாங்கிக்க முடியல. எங்களால் நலவாரியம் இருந்து நலவாரியம் இருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர அது அதனால் ஒரு பலனே கிடையாது, கிடையவே கிடையாது. சும்மா உங்கள் மாதிரி வந்து அடிக்கடி இந்த இது எடுக்கிறாங்க தவிர எத்தனையோ சொல்லி பேசியாச்சு, ஒன்றுமே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. எத்தனையோ இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு நேரத்தில் வந்து தாசில்தார் ஆஃபீஸில் இந்த ஊர் இருக்கிறது அவனுக்கு தெரியல, ஏதோ சர்டிஃபிகேட்டுக்கு நாங்கள் போனால் மேட்டுப்பாளையம் எங்கே இருக்குதுன்னு அவன் கேட்குறான். உங்கள்கிட்ட 8000 ரூபாய் மிஷின் இருக்குதுன்னு எங்களை கேட்குறாங்க. நாங்கள் எங்கே சாப்பாட்டுக்கு 30 ரூபாய் சாப்பாடுக்காக எங்களுக்கு விதி இல்லாமல் இருக்கும்போது லட்சம் கணக்காக மிஷின் எங்கேருந்து வாங்க முடியும் நாங்கள்? எங்களுக்கு மிஷின் தேவையில்லை சார், எங்களுக்கு வந்து தொழில் வந்து கைத்தொழில் தான். அது எங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கனாக்கா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செய்ய. அரசாங்கம் பண்ணி கொடுத்தா உதவியாக இருக்கும். மறுபடியும் அந்த இலவச காலனி திட்டத்தை கொண்டாடணும். அது கொண்டாந்தா மேட்டுப்பாளையத்துக்குள்ளே ஒரு 500 ஃபேமிலி கண்டிப்பாக மறுபடியும் நல்லா ஏதோ அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது ஒன்று. அது இல்லாமல் எங்களுக்கும் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த டால்கோ அதாவது அரசாங்கம் மூலிமா எங்களுக்கு வந்து இங்கே செப்பல் வாங்கி இப்போ விவசாயிக்கிட்டேருந்து எப்படி நெல் வாங்கி அவங்க தர்றாங்க அதே மாதிரி எங்கள் செப்பலை வாங்கி மறுபடியும் அவங்க ஷோரூம் ஏற்கனவே இருந்தது தான் இருந்தது தான் அது இப்போ அதே புதுப்பித்தாலே போதும். Thank you.